1997 இந்த காலகட்டத்துல நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கின ஒரு சம்பவம், திரும்பி பார்க்க வச்ச பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் லீலாவதி சம்பவம். யார் இந்த லீலாவதி, என்னதான் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1997 ஏப்ரல் 23 இந்த காலகட்டத்துல லீலாவதியும் அவருடைய கணவரான குப்புசாமியும் கடைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க, மளிகை கடைக்கு. அப்படி மளிகை கடைக்கு போகும்போது ஒரு கும்பல், அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அந்த லீலாவதியை நோக்கி வராங்க, அந்த அம்மாவை நோக்கி வராங்க. அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லி இந்த அம்மா கையில தடுத்திருக்காங்க. அப்படி தடுக்கும் போது அந்த கையில இருந்த விரல்கள் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த அம்மாவை சர மாதிரியே ஒரு கும்பல் வெட்டியிருக்காங்க. அந்த அம்மா சம்பவ இடத்திலேயே வந்து பரிதாபமாவும் உயிரும் இழந்துட்டாங்க. யாரா இவங்க, ஏன் வந்து இவங்களை கொன்னாங்க அப்படின்னா, இவங்களுடைய பெயர் வந்து லீலாவதி. இவங்க மதுரையை சார்ந்தவங்க, வில்லாபுரம். இவங்க வந்து மதுரை, அதாவது 1996 இந்த காலகட்டத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, அதாவது அரசியல் காரணத்திற்காக கொல்லப்பட்டிருக்காங்க. அரசியல் பகைக்காக, அரசியலுக்காக அந்த அம்மாவை கொண்டிருக்காங்க. இந்த காலகட்டம் 1997 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் பட்ட பகல்ல ஒரு அரசியல் காரணத்திற்காக ஒரு பட்ட பகல்ல ஒரு அம்மாவை வெட்டி கொண்டது அப்படின்றது தமிழக அரசியலே வந்து இதுதான் முதல் முறை. அதனாலதான் இந்த வழக்கு அப்படின்றது, இந்த லீலாவதி வழக்கு அப்படின்றது இன்றளவு வந்து பேசப்படுகிறது. இந்த அம்மா எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட். ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பாங்க போல. இவருடைய வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா குப்புசாமி, அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. இங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து மிக தீவிரமான அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. 1996 இந்த காலகட்டத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக வந்து திமுக நிர்வாகியோட ஒரு மனைவி, யாரோ ஒரு அம்மா நின்றுருக்காங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இவங்க தான் நல்லதெல்லாம் நடந்திருப்பாங்க போல. அதனாலேயே வந்து திமுகவை சார்ந்த சில நபர்கள்லாம் வந்து இந்த அம்மாவை வெட்டி சாய்ச்சிருக்காங்க அப்படின்றதுதான் சம்பவம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2008 இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க, அதாவது இந்த கொலை வழக்குல வந்து ஒரு 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவங்க வந்து ஜெயில இருந்துறாங்க, ஆயுள் தண்டனையும் வழங்கியிருக்காங்க. அவங்கள வந்து அண்ணாதுரையினுடைய பிறந்தநாள், அண்ணாவுடைய பிறந்தநாள் வந்து நன்னடத்தின் காரணமாக நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்ற மாதிரி விடுதலையும் பண்ணியிருக்காங்க. யார கொலை பண்ணவங்கள பட்ட பகல்ல ஒரு அரசியல் காரணத்துக்கு, ஒரு அம்மனிய, ஒரு பொம்பள் பிள்ளைய, ஒரு அம்மா வெட்டி கொன்னவங்களுக்கு வந்து நல்லெண்ண அடிப்படையில வந்து நாங்க விடுதலை பண்றோம்னு சொல்லி விடுதலை பண்ணிடுங்க. என்னடா கொடூர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. முதல் முறை வந்து இருந்தா நம்ம சேனலையும் பாக்குறேன் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்து போட்டது கிளம்புறது நான் சதேஷ்.